தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இணையப்பதிவு முறை நீக்கம், புதிய முறைமை குறித்து வெளியான தகவல். நாட்டில் பரவும் நோய்கள், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் விதிக்கப்பட்டுள்ள தடை. கொழும்பில் கொடூரம், இளைஞர் கைது. யாழில் பாரிய விபத்து, இரண்டு பேருந்துகளுக்கிடையில் சிக்கிய முச்சக்கர வண்டி. கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தெதிரு ஓயாவில் காணாமல் போன தாயும் மகனும் சடலங்களாக மீட்பு. திடீரென உயிரிழந்த பேருந்து சாரதி, எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். தொடர்பின விரிவான செய்திகள். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இணையப்பதிவு முறையை நீக்கிய பின்னர் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கான புதிய முறையை இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி கடந்த ஆகஸ்ட் 23 முதல் கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்க பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதிய முறைகளுக்கு அமைய குடிவரவு திணைக்களத்திற்கு வருகை தரும் வரிசையின் அடிப்படையில் ஒரு நாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு 400 கடவுச்சீட்டுகளும், சாதாரண சேவையின் கீழ் 250 கடவுச்சீட்டுகளும் வழங்கப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் காலங்களில் இக்கடவுச்சீட்டு முறை நடைமுறைப்படுத்தப்படும் வரை பொதுமக்கள் தங்களுடைய தற்போதைய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்த முடியும் எனவும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2023 ஜூன் மாதம் நாடளாவிய ரீதியில் 51 பிரதேச செயலகங்கள் ஊடாக இணைய கடவுச்சீட்டு முறையை இலங்கை அறிமுகப்படுத்தியது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முறையின் கீழ் மக்கள் 3 15,000 ரூபாய் மற்றும் 14 5,000 கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இருப்பினும் இணைய கடவுச்சீட்டுகள் அமைப்பு பல சிக்கல்களை எதிர்கொண்ட நிலையில் தோல்வியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த விடத்தின் முதல் 6 இலங்கையில் சுமார் 5,000 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இரத்தினபுரி, காளி, கேகாலை, மாத்தறை, கழுத்துறை, மொனராகலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் அதிக ஆபத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியமாகும் என சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நாட்களில் தசைவலி, தலைவலி, காய்ச்சல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் முறையான மருத்துவ ஆலோசனையை பெறுவது கட்டாயமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கூட்டங்கள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அரசு செலவில் விமானங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல அரசு செலவில் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் அல்லது விமானங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அனைத்து வேட்பாளர்களுக்கும் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் ஏனைய தேர்தல் அல்லாத உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளுக்கு விமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அரசாங்க விமானங்களை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரச பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளை தேர்தல் பணிகளுக்காக பயன்படுத்தினால் அதற்கும் பணம் செலுத்தி ரசீதுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய அரசாங்க சொத்துக்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்துதல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பு மருதானை தேவநம்பிய திச மாவத்தையில் நபரொருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக மருதானை போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 44 வயதுடைய நபரொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவருக்கும் இளைஞன் ஒருவருக்கும் இடையில்
ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கொலை சம்பவம் தொடர்பில் வெளிமடை பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதானை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் 3 வாகனங்கள் மோதி பாரிய விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. ஆரியகுளம் தொடர்ந்து தண்டவாளம் பகுதியில் இன்று காலை 10:10 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் போது வயாவ்லானிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த பேருந்து, தென்னிலகே சுற்றுலா பயணிகளின் பேருந்து மற்றும் உச்சக்கரவண்டி ஆகியனவே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. 3 வாகனங்கள் ஒன்றையொன்று முந்தி செல்ல முற்பட்ட வேளை குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் போது 2 பேருந்துகளுக்கும் இடையில் முச்சக்கர வண்டி சிக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. பதுளை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பத்தூட்டி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தெதுரூயாவில் குளிக்க சென்று காணாமல் போன நிலையில் தேடப்பட்டு வந்த தாய் மற்றும் அவரது மகனின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அவர்களது சடலங்கள் இன்று அதிகாலை மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தெதுரூயாவில் நேற்று பிற்பகல் தாயொருவரும் அவரது 2 மகன்களும் நீராட சென்றிருந்தனர். அவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி நேற்றைய தினம் உயிரிழந்தார். ஏனைய இருவரும் நீரில் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் தொடர்ந்தும் தேடப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தாய் மற்றும் அவரது மகன் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபையின் 40 வயதுக்கு மேற்பட்ட ஊழியர்களிடமிருந்து மருத்துவ அறிக்கைகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 4 மாதங்களுக்கு ஒருமுறை இந்த மருத்துவ அறிக்கைகள் பெறப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. அம்பாறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அரசு பேருந்தின் சாரதியொருவர் திடீரென மாரடைப்பு காரணமாக 23 இரவு 8:15 மணியளவில் உயிரிழந்திருந்தார். இதன் போது பேருந்து வீதியை விட்டு விலகி பேருந்தில் பயணம் செய்த ஒருவருக்கு மாத்திரம் லேசான காயம் ஏற்பட்டிருந்ததுடன் விபத்து ஏற்படும் போது பேருந்தில் 40 பயணிகள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான விபத்து சம்பவங்கள் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபை இந்த விசேட தீர்மானத்தினை எடுத்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.